हाय नண்பா सो इनकी नम्बर टीएन जॉब्स என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு DSSC ல இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸ்டெனோகிராஃபர் லோயர் டிவிஷன் கிளர்க் கார்பெண்டர் டிரைவர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படினு சொல்லிட்டு நிறைய பதவிகள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க 80 க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த வேலைக்கு பத்தின ফুল டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம் सो இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆபீஷியல் வெப்சைட் tnjobzone.com ல நம்ம மிஸ் பண்ணாம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க பிரவுசர்ல நீங்க tnjobzone.com அப்படினு டைப் பண்ணிட்டு सर्च பண்ணுங்க நம்மளுடைய வெப்சைட் ஃபர்ஸ்டே வந்துரும் சோ தினம் தினம் வரக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளுமே நம்ம வந்து மிஸ் பண்ணாம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ கண்டிப்பா டெய்லி வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க tnjobzone.com सो इत वेकन्सी डीटेल्स सैलरी अदकप्परम एज एल्लामे ब्रीफा कुडुत्तिरुक्कांगा अदावदु स्टेनोग्राफर पोरुत्तवरैक्कुम स्टार्टिंग सैलरी और 25,000 अधिकपक्षमा 81,000 वरैक्कुम सोल्लिरुक्कांगा मोत्तमा 4 वेकन्सीज इरुक्कु अदुल अनरिजर्व्ड और 3 वेकन्सी अनरिजर्व्ड पोरुत्तवरैक्कुम एंद कम्युनिटीया नींगा इरुंदालुम अदुल नींगा पोट्टी पोडलाम अधिकपक्षमा 27 वयदु वरैक्कुम इरुक्करवंगा अप्लाई पण्णिक्कलाम अदे मारी लोयर डिवीजन क्लर्का इरुक्कट्टुम सिविलियन मोटार ड्राइवर इंद रेंडु कैटेगरीक्कुमे ओरे सैलरी दान 19,000 रुपया स्टार्टिंगला इरुक्कु उंगलुक्काன வயது வரம்பு அதிகபட்சம் 27 வயது வரைக்கும் இருக்குறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி வந்து ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் பேஸ் பண்ணி ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் ஒரு 17 வேகன்சிஸ் இருக்கு கார்பெண்டர்ல ஒரு வேகன்சிஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் சுகானி சொல்லி கொடுத்திருக்காங்க அதுல ஒரு வேகன்சிஸ் இருக்கு சோ இந்த மூணு கேட்டகரி அதாவது ஃபைனலா இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாபுக்கு அதிகபட்சமா 25 வயது வரைக்கும் இருக்குறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் 60 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங் salary உங்களுக்கு 18,000 ரூபாய் சொல்லிருக்காங்க அதிகபட்சம் 56,000 ரூபாய் வரைக்கும் சொல்லிருக்காங்க அன்ரிசர்வ்ல 25 வேகன்சிஸ் இருக்கு OBC 21 அதே மாதிரி SC ST எகனாமிக்கலி வீக் செக்ஷன் சொல்லிட்டு பிரீஃபாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க சோ இதோட இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம பிரீஃபா பார்த்திரலாம் ஸ்டெனோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் 12th வந்து படிச்சிருந்தா போதும் அதெல்லாம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டெனோ ரைட்டட் வந்து ஸ்கில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க சோ அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்குக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும் சேம் ஸ்கில் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து स्किल टेस्ट வந்து என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படினா டைப்பிங் ஸ்பீட் வந்து செக் பண்ணுவாங்க அதெல்லாம் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அதோட அந்த டைப்பிங் knowledge எல்லாமே வந்து இங்கிலீஷ் இல்லனா ஹிந்தி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருக்கணும் அப்படிங்கறதை சொல்லிருக்காங்க சோ ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க ஓகேவா இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபருக்கும் இருக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் இருக்கும் அதுக்கு அப்புறம் டிரைவர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th நீங்க பாஸ் ஆயிருக்கணும் மஸ்ட் ஹேவிங் அதாவது சிவிலியன் ड्राइविंग लाइसेंस வந்து உங்களுக்கு ஹெவி vehicles-க்கு கண்டிப்பா இருக்கணும் இது டிரைவர் ஜாப் அப்படிங்கறனால கம்பல்சரி வந்து 2 வருடம் பணி அனுபவம் கேட்டிருக்காங்க அடுத்து இருக்கக்கூடிய கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 12th படிச்சிருக்கணும் சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் இன் ஸ்விமிங் சோ இந்த மாதிரி knowledge நிறைய பேர் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்விமிங்ல சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க அதே மாதிரி குட் சேலிங் knowledge வேணும் அப்படிங்கற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க கார்பெண்டருக்கும் அதே மாதிரி 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் அது ரிலேட்டடா வந்து ஒரு 2 வருடம் பணி அனுபவம் கேட்டிருக்காங்க சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் இது என்னன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் MTS வேகன்சி எடுத்துக்கிட்டாலே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு தான் சொல்லுவாங்க இதுல வந்து 10ஆம் வகுப்பு மட்டுமே நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் சோ MTS பொறுத்த வரைக்கும் வந்து கீழ ஒரு சில பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து உங்களுக்கு அடிஷனல் தான் இதை நீங்க பிரீஃபா செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ அதில்லாம அந்த ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஜாபுக்குமே அப்பர் லிமிட் இருந்தாலும் OBC பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருடமும் SC ST பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருடம் पर्सन வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் பேஸ் பண்ணி ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுல பிரீஃபா கொடுத்திருக்காங்க நீங்க எந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ அத நீங்க டாப்ல எழுதுற மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ் அதோட சர்டிபிகேட் எல்லாமே நீங்க செல்ஃப் அட்டாச்ட் பண்ணி இது கூட நீங்க அட்டாச் பண்ணி ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த அட்ரஸையும் வந்து தெளிவாவே இந்த நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுலயே கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படி சொல்லி நீங்க அந்த ஃப்ரண்ட்ல கவர் லெட்டர் எழுதுவீங்க இல்லையா அதுல நீங்க எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ அதை நீங்க தெளிவா எழுதிட்டு எந்த அட்ரஸ் நீங்க அனுப்பணும் அப்படிங்கறதையும் தெளிவா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நீலகிரியில தான் வந்து இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க போது அங்க தான் நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதில்லாம உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒட்ட சொல்லிருக்காங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அந்த ஸ்டாம்போட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 22 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் வந்து நீங்க ஒட்ட சொல்லிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே செல்ஃப் அட்டாச்ட் பண்ணி தான் வைக்க சொல்லிருக்காங்க 10th 12th மார்க் ஷீட் டிப்ளமோனா டிப்ளமோ ஐடிஐனா ஐடிஐ அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்க அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கிறீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வைக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதில் பாட்டமில் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு நீங்கள் உள்ளே வைங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டாபிக் வந்து இதில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாபுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், மீதி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், சரிங்களா, அங்கேருந்து அவங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, தென் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல தான் இருக்குது. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.